வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களுக்கு முன்னுதாரமாக திகழ்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 100,000 மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர். சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் 54% உயர்வு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். ஊரடங்கை நீட்டிப்பதற்கான திட்டம் ஏதும் தற்போது இல்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 87,00,000 தாண்டியது. 461,818 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் நகர்ப்புறங்களுக்கு கிராமப்புறங்கள் முன் உதாரணமாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார். இந்த தொடக்க நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள 25,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள 27 மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 116 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 2/3 பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்று பரவலால் உலகமே அச்சத்தில் உள்ள நிலையில் இந்திய கிராமப்புறங்கள் மிகப்பெரிய பலத்துடனும் நம்பிக்கையுடனும் உள்ளதாக குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் நாடு புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர், அவர்களுக்காகவே கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் என்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், தொழிலாளர்களுக்கு அவர்களது சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவது அரசின் கடமை என்றார். தற்போது நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் இணையதள பயன்பாடு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இணையதளத்தின் வேகத்தை அதிகரிக்கும் வகையில் கண்ணாடி இழை கேபிள்கள் பதிக்கும் பணிகளும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார். முன்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் முறையாக அவர்களை சென்று அடையவில்லை என்று கூறிய பிரதமர், தற்போது மின்னணு முறையில் நேரடியாக எந்த இடையூறுமின்றி அவர்களுக்கு முறையாக சென்றடைகிறது என்றார். சர்க்கார் பூரா பிரயாஸ் கர் ரஹி ஹை கி கொரோனா மஹாமாரி கே சமய மே ஆப்கோ காவோ மே ரஹதே ஹுயே கிசி சே கர்ஜ் ந லேனா படே किसी के आगे हाथ न फैलाना पड़े, गरीब के स्वाभिमान को हम समझते हैं। आप श्रम एव जयते, श्रम की पूजा करने वाले लोग हैं। आपको काम चाहिए, अवसर चाहिए, रोजगार चाहिए, इस भावना को सर्वोपरि रखते हुए ही सरकार ने इस योजना को बनाया है। இஸ் யோஜனாக்கோ இத்தனை கம் சமயமே லாகு கியா ஹை. ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்ராஜ், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, சுரங்கத்துறை, குடிநீர் மற்றும் துப்புரவு சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளிட்ட 12 அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இன்று பிரதமர் தொடங்கி வைத்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. 6 மாநிலங்களில் உள்ள 116 மாவட்டங்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் 125 நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்திய எல்லைக்குள் யாரும் ஊடுருவவும் இல்லை.
இந்திய பகுதியை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவும் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லையில் அத்துமீறுவோருக்கு எதிராக உறுதியான பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நமது படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கிழக்கு லடாக் எல்லையில் இந்தியா சீனா இராணுவத்தினரிடையே நிலவி வரும் பதற்றம் தொடர்பாக புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நமது எல்லையில் ஒரு அங்குலம் இடத்தை கூட விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் யாரும் ஊடுருவவில்லை என்றும் யாரும் ஆக்கிரமிப்பும் செய்யவும் இல்லை என்று தெரிவித்த அவர் எதிரியின் படைகள் நிலம் வான் கடல் என எந்த வழியாக வந்து தாக்குதல் நடத்தினாலும் அவர்களிடமிருந்து நமது இராணுவப் படையினர் நாட்டை பாதுகாப்பார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய மண்ணில் ஒரு அங்குல இடத்தை கூட யாரும் ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு வலிமை மிக்க படைகள் நம்மிடம் உள்ளன என்று தெரிவித்த பிரதமர் நமது படைகளால் ஒரே நேரத்தில் பல முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும் என்றார். இதுவரை பல்வேறு வழிகளில் அத்துமீறி ஊடுருவியவர்களை நமது படையினர் தற்போது தடுத்து நிறுத்தியுள்ளனர் என்றும் மேலும் அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அனைத்துக் கட்சி தலைவர்களிடம் எடுத்து கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் எல்லைகளை பாதுகாப்பதற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முக்கியத்துவம் அளித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன் கண்காணிக்கப்படாமல் இருந்த பகுதிகள் தற்போது நமது இராணுவ வீரர்களின் கண்காணிப்பு வட்டத்திற்குள் வந்துள்ளன என்றும் அங்கு அத்துமீறுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நமது பாதுகாப்பு படையினர் மீது ஒட்டுமொத்த தேசமும் முழு நம்பிக்கை வைத்துள்ளது என்று கூறிய அவர் அவர்களின் பின்னால் இந்த தேசமே துணை நிற்கும் என்ற உறுதியை அளிப்பதாகவும் கூறினார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து வலிமையும் நமது படைகளுக்கு உள்ளது. தேவையான நேரங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நமது படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிற நாடுகளின் நெருக்கடிக்கு ஏற்ப நாம் ஒருபோதும் செயல்பட்டது இல்லை என்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். पूर्वी लद्दाख में जो हुआ उसको लेकर आपने रक्षा मंत्री जी और विदेश मंत्री जी को सुना भी और प्रेजेंटेशन को भी देखा. न वहां कोई हमारी सीमा में घुस आया है, न ही कोई घुसा हुआ है, न ही हमारी कोई पोस्ट किसी दूसरे के कब्जे में है. लद्दाख में हमारे 20 जाबाज शहीद हुए, लेकिन जिन्होंने भारत माता की तरफ आंख उठाकर देखा था उन्हें वो सबक सिखा कर गए. उनका ये शौर्य, ये बलिदान हमेशा हर भारतीय के मन में अमिट रहेगा. பிரதமருடனான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமான கூட்டம் என்று கூறினார். இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த நாடும் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் பின்னால் இருந்து செயலாற்றும் என்றும் குறிப்பிட்டார். நமது நாட்டின் எல்லையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் கொரோனா தொற்று சவால் உள்ள இந்த சூழலில் பிரதமரின் சிறப்பான தலைமையின் கீழ் மத்திய அரசு செயல்படுவதற்கு தமது நன்றியையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக மக்களும் அஇஅதிமுகவும் பிரதமரின் பின்னால் உறுதியுடன் அணிவகுத்து நிற்கும் என்றும் அவர் கூறினார். இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, சிவசேனா கட்சித் தலைவர் மகாராஷ்டிர முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். வாரணாசியில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 முக்கியமான திட்டங்கள் குறித்து விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சமூக கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். காசி விஸ்வநாத் பரிசாரின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பழமை வாய்ந்த கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளுக்கு கோவிலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வல்லுநர்களின் உதவியுடன் வரலாற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வளர்ச்சிப் பணிகளை உயர்ந்த தரத்துடன் மேற்கொண்டு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார்.
காசியில் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் கப்பல் சுற்றுலா, ஒலி ஒளிக்காட்சி, தங்க ஆரத்தி, ஒலி ஒளிக்காட்சி ஆகிய பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுலா தலமான காசியில் சுகாதாரத்தை உயர்ந்தபட்ச அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். காசியில் 100% அளவிற்கு வீடுதோறும் சென்று கழிவுகளையும் சேகரித்து ஒட்டுமொத்த சூழலும் ஆரோக்கியமாக இருப்பதாக உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். வாரணாசி தேசிய நீர்வழி தடத்துடன் இணைக்கும் வகையில் வாரணாசி ஹால்டியா இடையே ஒட்டுமொத்த சூழல் முறை, சரக்கு கப்பல் போக்குவரத்து போன்றவற்றை முன்னெடுக்க திட்டமிட வேண்டும் என்று பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 20 மாநிலங்களிலிருந்து 61 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவர், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இந்த உறுப்பினர்கள் நமது அரசியலின் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் என்று கூறியுள்ளார். இந்த உறுப்பினர்கள் அனைவரையும் மாநிலங்களவைத் தலைவர் என்ற முறையில் மாநிலங்களவையில் விரைவில் சந்திக்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுபவம் மிக்கவர்கள், புதியவர்கள் என்று பல தரப்பினரும் மாநிலங்களவைக்கு தற்போது தேர்வு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள குடியரசுத் துணைத் தலைவர், அடுத்த 6 ஆண்டுகள் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு உறுதியான வழிமுறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த மாதம் 10ஆம் தேதி வீடுகளில் தனிமைப்படுத்துதல் தொடர்பான வழிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லேசான மற்றும் கொரோனா தொற்றுக்கு முந்தைய அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் தங்கள் வீடுகளையே தனிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபருக்கு கழிவறையுடன் கூடிய தனியான அறைவசதியும், அவருக்கு உதவி செய்ய ஒரு உதவியாளரும் இருத்தல் வேண்டும் என்று அந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த நபர் தனது உடல்நலம் குறித்து வழக்கமான சோதனை மேற்கொண்டு மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி மற்றும் சுகாதாரத்துறையினருடன் தொடர்ந்து உடல்நலம் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள சுகாதார அமைச்சகம், கண்காணிப்பு குழுக்களின் வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோயாளியின் உடல்நலம் குறித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் திருப்திகரமான தகவல் தெரிவித்தால் மட்டுமே மருத்துவ உதவியுடன் தனிமைப்படுத்தும் வசதியும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நோயாளி சுய தனிமைப்படுத்துதலுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்டவர்களை சுகாதார குழுக்கள் மற்றும் மருத்துவர்கள் அவ்வப்போது தொடர்பு கொண்டு கண்காணிக்க வேண்டும். தவிர மத்திய அரசின் விதிமுறைகள் அடிப்படையிலேயே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அதில் குறிப்பிட்டுள்ளது. சில மாநிலங்களில் வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில் வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கான சூழலில் அனைத்து வழிமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன், வீடுகளில் தனிமையில் உள்ளோர்களை கள நிலையிலான அதிகாரிகள் கண்காணித்து கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து நேற்று ஒரே நாளில் 5078 பேர் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தனியார் விமான நிறுவனங்கள் மற்றும் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மூலம் பாரிஸ், மாஸ்கோ, டாக்கா, ஆக்லாந்து, லாவோஸ், லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலுமிருந்து இவர்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் திரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளை தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசால் வந்தே பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மே 7ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த மாதம் 16ஆம் தேதி 2ஆம் கட்ட வந்தே பாரத் திட்டம் தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதன் 3ஆம் கட்ட பணிகள் கடந்த 11ஆம் தேதி முதல் தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வந்தே பாரத் திட்டத்தில் இதுவரை பல்வேறு நாடுகளிலிருந்து 100,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு உரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு முறைப்படி தனிமைப்படுத்தப்பட்டு பின்னரே அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் அது தொடர்பான விவரங்களை நாடு முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனை நிபுணர்களிடம் மத்திய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கேட்டறிந்தார். இணைய வழியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் பிரபல மூத்த மருத்துவ நிபுணர்கள், சிறப்பு சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவ அறிவியல் கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர்.
சென்னை, புதுதில்லி, மும்பை, நாக்பூர், பாட்னா, கோட்டா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்த மருத்துவர்கள் மத்திய அமைச்சருடன் இணையம் மூலமாக பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கொரோனாவுக்கு எதிரான போரில் மத்திய அரசுடன் இணைந்து பல்வேறு மருத்துவ நிபுணர்களும் தங்களின் மேலான பங்களிப்பை அளித்து வருவதற்காக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு உலக அளவில் சிறப்பான கட்டமைப்பு என்ற நிலையை தற்போதைய சூழல் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்த அவர், கொரோனா எதிர்ப்பில் அனைவரின் பங்களிப்பு குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆலோசனையின் போது ஆரோக்கிய சேது செயலி பயன்பாட்டை பிரபலப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மருத்துவர்கள் எடுத்துக் கூறினர். நாடு முழுவதும் வேளாண் பதப்படுத்துதல் செயலாக்க கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினருடன் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் பாதல் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அசாம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் 36க்கும் மேற்பட்ட வேளாண் செயலாக்க கட்டமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரின் அனுபவங்கள், அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், இதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது மத்திய அமைச்சர் கேட்டறிந்தார். சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் மத்திய அமைச்சர் தமது ஆலோசனையில் கேட்டறிந்தார். தகவல் தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் மாதாந்திர அடிப்படையில் காணொலி மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் மெய்நிகர் ஆய்வு மாதிரியை நடைமுறைப்படுத்த குழு ஏற்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் வேளாண் செயலாக்க திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளதாக அப்போது அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக மிகப்பெரும் அமைதி நீடித்து வருவதாக காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக மேற்கொண்டு அமைதியை நோக்கிய வழியில் யூனியன் பிரதேசத்தை கொண்டு சென்றிருப்பதாக ஸ்ரீநகரில் அப்போது அவர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை கையாண்டதில் பொதுவாக 1.5 ஆண்டுகளில் பெரும்பாலும் அமைதி நிலவுவதாகவும், குறிப்பாக தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் கையாளப்பட்டதாகவும் இராணுவம், காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கூட்டாக அளித்த பேட்டியில் தில்பாக் சிங் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்று விமானப்படை தளபதி கே எஸ் பதூரியா கூறியுள்ளார். இந்திய சீன எல்லையில் காஷ்மீரின் லடாக் அருகே கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சமீபத்தில் இருநாட்டு வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஹைதராபாத்திற்கு அருகிலுள்ள விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த அணிவகுப்பில் இந்திய விமானப்படை தளபதி ஆர்கே எஸ் பதூரியா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சவாலான சூழ்நிலையில் நடந்த மகத்தான நடவடிக்கைகள் இந்தியாவின் இறையாண்மையை எந்தவொரு விலை கொடுத்தும் பாதுகாப்பதற்கான உறுதியை நிரூபித்துள்ளது என்றார். எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க விமானப்படை தயாராக உள்ளது என்று கூறிய அவர், கல்வானில் உயிரிழந்த வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்று அவர் குறிப்பிட்டார். நமது பிராந்தியத்தில் உள்ள பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது ஆயுதப்படைகள் எல்லா நேரங்களிலும் தயாராகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எல்லை பிரச்சினையை தற்போதைய நிலையில் அமைதியாக தீர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதூரியா தெரிவித்தார். காஷ்மீருக்குள் நுழைந்த பாகிஸ்தான் ட்ரோன் எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். பாகிஸ்தான் எல்லையிலிருந்து காஷ்மீரின் கத்வா மாவட்டத்திற்கு உட்பட்ட ஹிரன் நகர் செக்டாரில் நுழைந்த ட்ரோனை இன்று காலை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். எல்லை பாதுகாப்பு படை ரோந்தின் போது ட்ரோன் பறப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது. அண்மை காலமாக பாகிஸ்தான் தொடர்ந்து சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டு வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் $5 trillion economy. பிரதான் மந்திரிஜியின் ஆக்ஷன் லியா டிமோனடைசேஷன். கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம், விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத் தவறாதீர். செய்திகள் தொடர்கின்றன.
பிரபல திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகை எம் என் ராஜத்தின் கணவருமான ஏ எல் ராகவன் மறைவு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1950 ஆண்டுகளிலிருந்து திரைப்படங்களில் காலத்தால் அழியாத பாடல்களை பாடியவர் என்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப பாடல்களில் அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்தி பாடக்கூடியவர் என்றும் கூறியுள்ளார். அவர் பாடிய எங்கிருந்தாலும் வாழ்க, சீட்டுக்கட்டு ராஜா போன்ற பல பாடல்கள் மக்கள் மனதில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், அவருடைய மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கும் இசை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ இடங்களில் 50% இடஒதுக்கீட்டுக்கு உட்பட்டு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உரிய 27% இடஒதுக்கீடு அளிக்கிட தயாராக இருப்பதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது திமுகவின் சமூக நீதியை பாதுகாக்கும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தமது முகநூல் பதிவில், சாதனை மிளிரும் இன்னொரு வெற்றியாக மாநிலங்கள் மத்திய தொகுப்புக்கு அளிக்கும் மருத்துவ இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் திமுக சார்பில் நேரில் கோரிக்கை விடுத்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியும் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்தும் இந்த முதல்கட்ட வெற்றியை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசு 27% இடஒதுக்கீடு அளிக்க முன்வந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு பெறுவதற்கு திமுக போராடும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 380,000 கடந்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர்களின் எண்ணிக்கை 200,000 தாண்டியுள்ளது. இது 54.12% என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று 2வது நாளாக 2,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 395,048 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் 124,331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,893 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 62,773 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 53,116 பேர் பாதிக்கப்பட்டு 2,035 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,569 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 26,141 பேர் பாதிக்கப்பட்டு 1,618 பேர் உயிரிழந்தனர். 18,159 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,785 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 488 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,638 உள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 11,582 பேர் பாதிக்கப்பட்டு 495 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,748 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 14,156 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 333 பேர் உயிரிழந்துள்ளனர். 10,997 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று 2வது நாளாக 2,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2,115 பேர் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 54,449 அதிகரித்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1,630 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 30,271 உயர்ந்துள்ளது. மேலும் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 666 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,322 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 38,327 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 27,537 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 827,980 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 55.60% பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ராணிப்பேட்டை நகராட்சியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்தியன் வங்கி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு கோரியுள்ள அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று கூறினார். அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் அனைத்து பகுதிகளிலும் 70 மேற்பட்ட பரிசோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். ஊரடங்கை நீட்டிக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 300 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு மையத்தை இன்று பார்வையிட்டு ஆய்வு நடத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகரில் தற்போது உள்ள கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு மையங்கள் 300 450 உயர்த்தப்படும் என்று கூறினார். இந்த புதிய நோய் தாக்கம் தொடங்கிய ஆரம்ப காலம் முதலே மாநில அரசு கடுமையான முயற்சிகளை எடுத்து நோய் பரவலை தடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவ நிபுணர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டங்களை தாம் பலமுறை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். உலக சுகாதார மையம், மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையின்படி அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் பல்வேறு துறைகளும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மக்கள் இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இதுவரையிலும் சுமார் 828,000 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்தியாவிலேயே மிக அதிக அளவிற்கு தமிழகத்தில்தான் இந்த பரிசோதனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது அமலில் உள்ள இந்த ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதற்கான எண்ணம் இப்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, வெளியே சென்று வந்தால் கைகளை கழுவுவது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நாளை சூரிய கிரகணம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை தெரியும் சூரிய கிரகணத்தை இந்தியாவில் ராஜஸ்தான், ஹரியானா, உத்தராகண்ட் உள்ளிட்ட சில மாநிலங்களில் காண முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய கிரகணத்தை லடாக்கின் லே பகுதியில் உள் இந்திய இயற்பியல் ஆய்வுக் கழகத்திலிருந்து நேரடியாக பார்வையிட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி அகச்சிவப்பு மற்றும் காமா கதிர்கள் தொலைநோக்கி உதவியுடன் சூரிய கிரகணத்தை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் இந்த நிகழ்வை சிறப்பு கண்ணாடிகள் உதவியுடன் பார்வையிடலாம் என்று வானியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஆப்பிரிக்காவின் காங்கோ நகரில் முதலில் தோன்றும் இந்த கிரகணம் தெற்கு சூடான், எத்தியோப்பியா, ஏமன், ஓமன், சவுதி அரேபியா, அரபிக்கடல் மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளிலிருந்து தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ராஜஸ்தானில் முதலாவதாக கிரகணம் தோன்றும் என்றும், நாளை காலை மணி 10:12 முதல் முற்பகல் மணி 11:50 வரை சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 100,000 மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர். சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல்.
இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் 54% உயர்வு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். ஊரடங்கை நீட்டிப்பதற்கான திட்டம் ஏதும் தற்போது இல்லை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 87 லட்சத்தை தாண்டியது, 461818 பேர் உயிரிழப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.